கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா, அவர் எங்க இருக்கிறார்? இதே மாதிரி ஒரு சந்தேகம் ஒரு பண்ணையாருக்கு வந்தது. அவர் கடவுள் கூட ஒரு டீல் போடுறார், கடவுளே நீ எங்க இருக்கன்னு தெரியல, நீ இருக்கிறது உண்மையா இருந்தா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாழை மரத்தில் நல்ல வாழைப்பழம் காய்க்கணும்னு ஒரு டீல் போட்டு தூங்கிடுறார். கடவுளுக்கு கேட்டது என்னவோ தெரியல, ஒரு வாரத்தில் நன்கு மழை பெய்து அந்த வாழை மரம் நன்கு காய்ந்து கனிந்து வாழைப்பழங்கள் வந்தன. உடனே அவர் ஒரு பெரிய தட்டில் எல்லா வாழைப்பழத்தையும் வெட்டி வச்சு, தே இங்கே வாடா அப்படின்னு ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டு போய் கோயிலில் கொடுன்ட்டார். அந்த வேலைக்காரனும் குடுகுடுன்னு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போய் கொடுத்துட்டான். அன்றைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்குறார் பண்ணையார். நல்லா கவனிங்க, பண்ணையார் கனவில் சாமி வர்றாரு, நீ எனக்கு கொடுத்த ஒரு வாழைப்பழம் எனக்கு வந்ததுன்ட்டு கடவுள் கடன் போயிடுறார். பண்ணையாருக்கு சந்தேகம், நாம் 100 கொடுத்தோமே இவர் ஒன்றுன்றாரு, சாமி போய் சொல்கிறாரோ, சந்தேகம் மனித சுபாவம், கடவுள் மேலேயே சந்தேகம். இல்லை இருக்காது, இந்த வேலைக்காரர் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு செம்ம அடி அடிக்கிறார். அடின அடி அப்படி ஒரு அடி, வலி தாங்க முடியாமல் அந்த பையன் கடைசியில் சொன்னான், ஐயா அந்த கோயிலுடைய வாசலில் அந்த கால் எடுத்து வைக்க போகிற நேரத்தில் ஓரமாக யாருனே தெரியாது ஒரு சின்ன குழந்தை அப்படியே வயிறுலாம் சுருங்கி பசியில் சுருண்டு கடந்தது. அந்த பழத்தில் கடைசி பழம் இருக்கும் பாருங்க, கருப்பாக கொஞ்சம் காஞ்சி குளகுலன்னு, அதை எடுத்து அந்த பையன் மேலே போட்டுட்டு மீதியெல்லாம் சாமிக்கு கொடுத்தேன்னு சொன்னப்ப அந்த பண்ணையாருக்கு தெரிஞ்சுதான், கோடி கோடியாய் நீங்கள் கொட்டி கொட்டி கொடுக்கும் செல்வங்கள் கோயிலுக்கோ சாமிக்கோ செல்வதில்லை, உங்களை விட கீழே இருக்க சக மனிதனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி. சாமி இறைவன் எங்கு வாழ்கிறான்? சக மனிதன் மீது நீங்கள் காட்டக்கூடிய அன்பில் வாழ்கிறான்.